என் அன்பார்ந்தவர்களே, மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங் அதை பற்றிய சில கருத்துக்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். பல ஆண்டுகளாகவே நமக்குள்ள என்ன ஒரு பிலீஃப் அப்படின்னா, இந்த தியானம் மெடிடேஷன் இதெல்லாம் ஒரு 45-50 வயசுக்கு மேலே தான் அதை பற்றி நம்ம யோசனை பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்து. ரொம்ப நம்ம தியானம் பண்ணுறேன் மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு லேபிள் குத்திடுவாங்க, அப்போ ஆன்மீகவாதியா நீ அப்படின்வாங்க, அப்படின்னா வயசாகிடுச்சு உனக்கு அப்படின்வாங்க. அதனால தான் இந்த பதிவு நான் போடுறேன். நம்ம எல்லாருக்குமே நான் பல முறை சொல்லியிருக்கேன், மூளைன்னு ஒன்று இருக்குது, மனம் என்று ஒன்று இருக்கிறது, இது இரண்டையும் ஒருங்கிணைக்கணும். மூளையில் இருக்கக்கூடிய அபாரமான சக்திகளை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா மனம் ஒத்துழைக்கணும். அதே போல் மனதில் வரக்கூடிய எண்ணங்கள், மனதில் வரக்கூடிய ஒரு கோல்ஸ், அம்பிஷன்ஸ் இன் லைஃப், குறிக்கோள்கள் எல்லாம் சரியான திசையில் செயல்படுத்தணும் அப்படின்னா மூளையில் இருக்கக்கூடிய பல விதமான பாகங்கள் ஒருங்கிணையணும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. நாளாக நாளாக நமக்கு போட்டிகள், ஒரு பதட்டமான சூழ்நிலை அதிகமாகிறதுக்கு காரணம் என்னன்னா, வாய்ப்புகள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு, புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்குது, நம்முடைய குறிக்கோள்களும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது, நிறைய சாதிக்க விரும்புகிறோம். ஆனால் அந்த எண்ணத்துக்கு தகுந்தா போல் மனம் ஒருங்கிணைய மாட்டேனுது. இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இது எல்லாருக்குமே பொருந்தும், குழந்தைகளுக்கும் பொருந்தும், பெரியவங்களுக்கும் பொருந்தும். ஆக இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங் அல்லது மெடிடேஷன் அல்லது தியானம் இதெல்லாம் வந்து ஒரு வயசை கடந்தவர்களுக்கு தான் நல்ல. இரண்டாவது கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன், இந்த மெடிடேஷன், இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங் எல்லாம் என்னவோ சில காரணங்களுக்காக சாமானிய மனிதர்களுக்கு எட்டாத ஒரு கனியாகவே வச்சுட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய நிறுவனங்களில் போயிட்டு மெடிடேட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் மெடிடேஷன் சென்டர்லாம் உலகம் எங்கும் இருக்கிறது. இன்ஃபேக்ட் உலகத்திற்கு இந்த மெடிடேஷனை கொடுத்தது இந்தியா, தியானம் என்ற ஒரு கருவி மூலமாக. இந்த மெடிடேட் என்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அதோடைய ரூட் வேர்டு மெடிடேட்டம், இது லாட்டின் வேர்டு. அந்த மெடிடேட்டம் என்ற லாட்டின் வேர்டுக்கு அர்த்தம் என்னென்னா, டு பாண்டர். டு பாண்டர்னா எதையாவது பற்றி யோசனை செய், தீர்க்கமாக யோசனை செய். இந்த மெடிடேஷனுக்கு தமிழில், இந்தியாவில், நம்ம பாரத நாட்டில் ஈக்குவலண்ட் வார்த்தை என்னென்னா தியானம். தியானம் அதாவது ஒரே கருத்தை பற்றிய, ஒரே பாயிண்ட் பற்றிய சிந்தனை மனசில் கொண்டுது. நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கா, இல்லை நம்ம மனசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வண்டியில் ஏறி உட்காந்துட்டோம், அது மோட்டர் சைக்கிளோ இல்லை காரோ இல்லை பிளேனோ, அந்த வண்டி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கா இல்லை நம்ம கட்டுப்பாட்டை இழந்துட்டோமா? நம்ம கட்டுப்பாட்டை இழந்துட்டுமானால் அந்த மிஷினில் நமக்கு சாதகமாக ஒன்றும் செய்ய முடியாது. அதே போன்று தான் மனம் கூட, மனதை கட்டுப்படுத்த வேண்டும். பாரதியாருடைய சில வரிகள், பேயாய் ஓழும் சிறுமணமே பேணாய் என் சொல் இன்று முதல், நீயாய் ஒன்றும் நாடாதே உனது தலைவன் நானே கேள். அதாவது மனதுக்கு கட்டளை என்று பாரதியார் எழுதுகிறாரு. பேயாய் ஓழும் சிறுமணவே, நான் இதுதான் போன எபிசோடில் போட்டிருந்தேன், வாண்டரிங் மைண்ட், மங்கி மைண்ட். சிறுமணமே, சிறுமணம்னா சின்ன மனசு, பெருமணம்ன்றது நல்ல தீர்க்கமான சிந்தனைகளை கொண்ட ஒரு மனசு. சிறுமணமே பேணாய் என் சொல் என்று முதல், இன்னிலேருந்து நான் சொல்கிறத கேளு,
நீயாய் ஒன்றும் நாடாதே, உனது தலைவன் நானே கேள். இந்த மனக்கட்டுப்பாடை நம்ம கொண்டு வரணும், நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு வரணும். அதற்கு தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங். நான் ஏற்கனவே சொன்னேன், சிறு குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வரையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக கிடையாது. ஆனால் உலகத்தை தெரிந்து கொள்ள ஆரம்பித்த பொழுது பலவிதமான இன்ஃபர்மேஷன், தகவல்கள் இந்த குழந்தைகளுக்கு வந்து சேருது. நம்ம கூட லைஃப்பில் பார்த்திங்களான்னா, அனாவசியமாக பல தகவல்கள், இப்போ அரசியல் இருக்கட்டும், மருத்துவம் இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் இருக்கட்டும், நமக்கு பக்கத்தில் எத்தனை நிகழ்வுகள் நடக்கின்றன. ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்திங்களான்னா, ஒரு 12 பக்கம் 20 பக்கம் இருக்க நியூஸ் பேப்பரில் ஒவ்வொரு பக்கமாக பார்க்கும் பொழுது எவ்வளவு தகவல்கள், அந்த தகவல்களில் நமக்கு தேவையா, அவ்வளவு தகவல்களில் நம்ம குறிக்கோள்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தகவலை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இருந்தால் இந்த மனசு உழலாது. எனவே தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங் தேவைப்படுகிறது. அதனால தான் கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுகிறது, அதனால தான் ஃபோக்கஸ் தேவைப்படுகிறது. சிறு வயதில் நமக்கு அதெல்லாம் இருந்தது, ஆனால் நாளாக நாளாக அதை நாம் இழந்து விட்டோம். எதனால் இழந்து விட்டோம் என்றால், மனதிற்கு மற்ற இடங்களில் போய் மேய்வதற்கு பல விஷயங்கள் வந்தாச்சு. We are all exposed to lot of information. We are going through an information explosion. அதனால தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங் தேவைப்படுது. சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு அதிகமாக சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அந்த மனசிதறல்கள் இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். ஆனால் மனசிதறல்கள் அப்போது கிடையாது. எப்போ நமக்கு மனசை ஒருங்கிணைக்கணுமோ அப்போ மனசு சிதறி போயிடுது. எனவே தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங். என்னுடைய இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் சில எக்ஸசைசஸ்லாம் நான் கொடுக்குறேன். அதை செய்யும் பொழுது இழந்த அந்த ஃபோக்கஸ் மீண்டும் நமக்கு வந்துவிடும். குடும்பமே சேர்ந்து செய்ய வேண்டிய எக்ஸசைசஸ் இதெல்லாம். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், கான்சன்ட்ரேட் என்று சொல்கிறோமே தவிர ஹவு டு கான்சன்ட்ரேட் நம்ம சொல்லிக் கொடுப்பது கிடையாது. அதை சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அடுத்த எபிசோடில் சில முக்கியமான தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏபிஎஸ் வித்யா மந்திர், திருவள்ளூர். ஏபிஎஸ் வித்யா.